துன்பங்களையும் போக்கி செல்வம் கொடுக்கும் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லஹரியின் முதல் இரண்டு ஸ்லோகங்களை பொருள் மாறாமல் தமிழ்கவிதை வடிவோடு போன பதிவில் கண்டோம். இன்று நாம் காணப்போவது மூன்று மற்றும் நான்காம் ஸ்லோகங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இப்பதிவினை கண்டு கேட்டு அம்பிகையின் அருட்கடாட்சத்தை நாம் அனைவரும் பெறுவோமாக. ஜடானாம் சைதன்யஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணநிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம் ஸ்ராமுரரி புவராஹஸ்ய பவதி. படரும் இருளை அகற்றும் பகலவன் ஒளியாம் கதிரே உந்தன் கமல பாதம் அறிவின் குறையகற்றும் அடியே அழகே அளப்பரியாய் எழிலாம் ஆனந்தமேனியே ஆரணங்கே உருவம் கொண்டு வராகம் தாங்கும் புவனமாய் பிறவிப்பினி தீர்க்கும் தாயே உன் கமல பாதம் நெருப்பாம் நீராம் நிலமாம் நெடுவாடை காற்றாம் நீள் வீசும் பின்னீளமாய் நிறைவாயான நித்ய கல்யாணியே நிறைவாயான நித்ய கல்யாணியே நிறைவாயான நித்ய கல்யாணியே. அன்னையே, உன் கமலமாகிய பொற்பாதம் கார் இருளை போக்கும் கதிரவன் கிரணம் போல மனிதரின் அறியாமை எனும் கார் இருளை போக்க வல்லது, பிறவி பிணி போக்க வல்லது. நீயே வறுமை மற்றும் தரித்திரம் முற்றும் தொலைய வைக்கும் விலை மதிக்க முடியா சூட சிந்தாமணி ஆவாய். த்வதன்ய பாணிப்யாம பயவரதோ தெய்வ தகனஹ த்வமேகா நைவாசி பிரகடித வராபீத்ய பிணய பயாத்ராதும் தாதும் பலமபி ச வாஞ்சாசமதிகம் சரண்யே லோகானாம் தவ ஹி சரணாவேவ நிபுணௌ. அனைத்து தெய்வம் அபய கோலமாகும் அன்னை அருளாசி நிலைகள் கொடுக்கும் நன்மை கோடியெனும் புகழ் கொண்ட தேவமுத்திரை பிற வழிகள் அனைத்தும் நானே அபயம் நானே என இருக்கும் மலர் அன்னை தாமரை தடங்கள் அடிகமலங்களே. இப்பிரபஞ்சத்தின் துன்பம் போக்க பிற தெய்வங்கள் அபயகரங்கள் காட்டி நின்ற போதிலும் அவற்றிற்கும் மேலாக அனைத்து உலக ஜீவராசிகளின் துன்பமெல்லாம் போக்கி அபயம் கொடுக்க வல்லது உனது தாமரை பாதங்களே ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.